கூல்நிப்புக்கு தடை விதிக்கலாமா என்ற ஒரு கேள்வியை ஒன்றிய அரசுக்கு தற்போது முன்வைத்திருக்கிறது ஹைகோர்ட் மதுரை கிளை. இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ரஃபிக் ராஜா. ரஃபிக் ராஜா, விவரங்கள். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஜாமீன் மற்றும் முன்ஜாமீன் பெறக்கூடிய வழக்குகளை நீதிபதி பரத சக்கரவர்த்தி தொடர்ந்து விசாரணை செய்து வருகிறார். இவருடைய இந்த வழக்கு விசாரணையின் போது அதிகமாக கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் இந்த தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா புகைகளை விற்பனை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டும் அந்த வழக்கில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு முன்ஜாமீன் கோரியும் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுக்களை விசாரணை செய்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி மிகுந்த கவலையடைந்து, தாங்கள் 1.5 மாத காலங்களாக இந்த ஜாமீன் முன்ஜாமீன் வழக்கை விசாரணை செய்து வருகின்றேன், இதில் அதிகமான வழக்குகள் தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டது வருகிறது, இந்த பொருட்களை தமிழக அரசு மாணவர்களின் இளைஞருடைய எதிர்கால நலன் கருதி தடை செய்யப்பட்டுள்ளது, ஆனால் மற்ற மாநிலங்களில், அதாவது அண்டை மாநிலமான ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் தாராளமாக தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதால் தான் இந்த தமிழகத்திற்கும் இந்த போதைப் பொருட்கள் எடுத்து செல்லப்படுகிறது. எனவே இதை முற்றிலும் தடை செய்வது குறித்து தமிழ்நாடு அரசு மற்றும் ஒன்றிய அரசிடம் நீதிபதி விளக்கம் கேட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் அன்புநிதி, தமிழக அரசின் தமிழ்நாட்டில் மட்டும் கடந்த 9 மாதங்களில் உணவு பாதுகாப்பு துறையினர் சோதனையிட்டதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 20,000 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. அதாவது தமிழ்நாடு அரசின் அந்த தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்பனை செய்யப்பட்ட கடைகள் 20,000 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் 132 டன் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அதேபோல இதுபோன்று முறைகேடில் ஈடுபட்டவர்கள் மீது 36 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு தமிழக அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இருந்த போதிலும் தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் அண்டை மாநிலங்களில் தாராளமாக விற்பனை செய்யப்படுவதால் இங்கு கட்டுப்படுத்துவதில் கொஞ்சம் சிரமம் ஏற்படுகிறது. எனவே ஒன்றிய அரசு இது சம்பந்தமாக பரிசீலனை செய்ய வேண்டும் என்று வாதிட்டார். அப்பொழுதுதான் நீதிபதிகள், ஒரு மாநிலத்தில் இந்த பொருள் தடை உடல்நலத்திற்கு தீங்கு என்று தடை செய்யப்பட்டுள்ளது, அதைதானே அடுத்த பிற மாநிலங்களுக்கும் பொருந்தும், எனவே இந்தியா முழுவதும் இந்த பொருட்களை ஏன் தடை செய்யக்கூடாது என்று பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தனர். மேலும் இது மட்டுமல்லாமல் இந்த கூல்லிப் மற்றும் குட்கா, அதாவது தடை செய்யப்பட்ட குட்கா நிறுவனங்களுக்கு நேரடியாக இந்த வழக்கில் எதிர்மனுதாரராக சேர்க்கப்பட்டு அவர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் ஒன்றிய அரசு தரப்பில் இந்த கூல்லிப் போன்ற பொருட்களை முற்றிலும் தடை செய்வது குறித்து விரிவான ஒரு அறிக்கையும் தாக்கல் செய்ய நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.